வரலாறு பாடத்தை ஆர்வத்தோடு கற்க வந்திருக்கும் ஆறாம் தரத்தைச் சேர்ந்த மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எமது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றொரு குருகுலம் நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஆம் மாணவர்களே, அந்த வகையில் கடந்த சில வாரங்களாக நாங்கள் ஆறாம் தரத்தின் முதலாவது பாடலகையும் இரண்டாம் பாடலகையும் உங்களோடு கலந்துரையாடியிருந்தோம். எனவே மாணவர்களே, நீங்கள் அந்த கலந்துரையாடல்களில் பூரணமான தெளிவை பெற்றிருப்பீர்கள் என நாங்கள் நினைக்கின்றோம். அந்த வகையில் மாணவர்களே, அந்த கலந்துரையாடல்களின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட அடைவு மட்டத்தை பரிசோதிப்பதற்காக நாங்கள் இன்று உங்களோடு சில மாதிரி வினாக்களோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். ஆம் அன்பார்ந்த மாணவர்களே, அந்த வினாக்களுக்கு நீங்கள் எவ்வாறான விடையளித்து உங்களது அடைமட்டத்தை விருத்தி செய்து கொள்வீர்கள் என்று தெரிந்து வைத்துக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் மாணவர்களே, இந்த மீட்டல் வினாக்களின் மூலம் நீங்கள் பூரணமான பயனை பெற்றுக்கொள்வீர்கள் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆம் மாணவர்களே, நாங்கள் முதலாவது வினாவாக தொல்பொருள் மூலாதாரங்களுள் உண்டு, அதாவது முதலாவது வினா தொல்பொருள் மூலாதாரங்களுள் உண்டு, அதற்கு உங்களுக்கு மூன்று விடைகள் வழங்கப்பட்டிருக்கின்றது மாணவர்களே. இந்த விடைகளில் நீங்கள் பொருத்தமான விடையை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். ஆம் மாணவர்களே, நாங்கள் அதாவது மூலாதாரங்கள் வரலாற்றை கற்பதற்கான மூலாதாரங்கள் என்ற முதலாவது பாடத்தை நாங்கள் கற்றோம். அந்த பாடத்தில் தொல்பொருள் மூலாதாரங்கள் தொடர்பாக பல விடயங்களை நாங்கள் உங்களோடு கலந்துரையாடியிருந்தோம். எனவே மாணவர்களே, உங்களுக்கு இங்கு கேட்கப்பட்டிருக்கின்ற வினா தொல்பொருள் மூலாதாரங்களில் ஒன்று மகாவம்சம் முதலாவது விடையாக, இரண்டாவது விடையாக கல்வெட்டு, மூன்றாவது விடையாக தீபவம்சம் தரப்பட்டுள்ளது. எனவே மாணவர்களே, அதாவது நாங்கள் மூலாதாரங்களை இரண்டு வகையாக பிரித்திருக்கின்றோம், தொல்பொருள் மூலாதாரம், இலக்கிய மூலாதாரம் என்று. எனவே அவற்றுள் இதற்கான சரியான விடையாக கல்வெட்டு காணப்படுகின்றது. மகாவம்சம் தீபவம்சம் இரண்டும் நூல்கள், இந்த இரண்டு நூல்களும் இலக்கிய மூலாதாரத்துக்குள் உள்ளடங்கும் என்பதை நாங்கள் அறிவோம். இரண்டாவது வினாவாக மாணவர்களே, மகாவம்சத்தை எழுதிய ஆசிரியர், மகாவம்சத்தை எழுதிய ஆசிரியர். எனவே மாணவர்களே, இந்த மகாவம்சம் தொடர்பாக நாங்கள் நிறைய விடயங்களை கலந்துரையாடி இருக்கின்றோம். இலங்கையில் சுமார் 3000 ஆண்டு கால பழமையான வரலாற்றை தருகின்றது. புத்த பெருமானின் வருகை தொடக்கம், மகாசேன மன்னனின் ஆட்சி காலம் வரையிலான விடயங்களை தருகின்றது என்றெல்லாம் நாங்கள் பார்த்தோம். ஆம் மாணவர்களே, இந்த மகாவம்சத்தை எழுதியவர் யார்? முதலாவது விடையாக மகிந்த தேரர், இரண்டாவது விடையாக மகாநாம தேரர், மூன்றாவது விடையாக மகாவீரர் ஆகிய விடைகள் உங்களுக்கு தரப்பட்டுள்ளன. ஆம் மாணவர்களே, இதற்கான சரியான விடை எதுவாக இருக்கும்? மகிந்த தேரராக இருக்குமா, அல்லது மகாநாம தேரராக இருக்குமா, அல்லது மகாவீரராக இருக்குமா? மகிந்த தேரர் தொடர்பாக உங்களோடு நாங்கள் கலந்துரையாடும் பொழுது, அதாவது மகிந்த தேரர் தொடர்பாக நீங்கள் ஏதேனும் கற்ற விடயங்கள் இருக்கின்றதா, அல்லது இந்த மகாநாம தேரர் தொடர்பாக நீங்கள் கற்ற விடயங்கள் இருக்கின்றதா இந்த முதலாவது பாடலகில்? ஆம் மாணவர்களே, இதற்கான சரியான விடை மகாநாம தேரர். இந்த மகாநாம தேரர் அனுராதபுரத்தில் உள்ள மகாவிகாரையில் திக்சந்த செனவிய பிரிவினா என்ற பௌத்த கல்வி நிலையத்தில் இருந்துதான் பிள்ளைகள் இந்த மகாவம்சத்தை எழுதியிருக்கின்றார். இந்த மகாவம்சத்தை அனுராதபுரத்தில் இருக்கின்ற பௌத்த கல்வி நிலையமான திக்சந்த செனவிய பிரிவினா என்ற இடத்தில் வைத்துதான் பிள்ளைகள் இந்த மகாவம்சத்தை மகாநாம தேரர் எழுதியிருக்கின்றார். எழுதப்பட்ட ஆண்டும் உங்களுக்கு தெரியும், கிறிஸ்துக்கு பின் 5-6 நூற்றாண்டு காலப்பகுதியில் இது எழுதப்பட்டது. அடுத்த விடயம் மாணவர்களே, கீழை தேசங்களின் தானிய களஞ்சியம் என்று அழைக்கப்பட்ட நாடு. இப்பொழுது கீழை தேசங்களின் தானிய களஞ்சியம் என்று அழைக்கப்பட்ட நாடு, முதலாவது விடை இலங்கை, இரண்டாவது விடையாக இந்தியா, மூன்றாவது விடையாக சீனா. இந்த கீழை தேசங்களின் தானிய களஞ்சியம் என்று எப்படி பெயர் வந்தது? ஆம் மாணவர்களே, இந்த கீழை தேசங்களின் தானிய களஞ்சியம் என்று பெயர் வர காரணம், அக்கால பகுதியில் இலங்கையில் நெல் உற்பத்தி அதிகரித்து, இந்த நெல் உற்பத்தி இலங்கையின் அதிகரித்ததன் காரணமாக இந்த நெல்லை ஏற்றுமதி செய்த காலம்.
இந்த நெல் அதிகமாக புலனர்வையில் விளைவிக்கப்பட்டு அது களஞ்சியப்படுத்தப்பட்டு அதாவது தேவையான இடங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதன் காரணமாகவே கீழை தேசத்தின் தானிய களஞ்சியம் என்று எங்களுக்கு பெயர் வர துவங்கியது. எனவே மாணவர்களே, இந்த விடைகளுள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற விடைகளுள் சரியான விடை எது என்பதை நீங்கள் இப்போது இனங்கண்டிருப்பீங்க. சரியான விடை இலங்கை. கீழே தேசத்தின் தானிய களஞ்சியம் என்று யாருடைய காலத்தில் பெயர் பெற்றது? புலனறுவை பிரதேசத்தை ஒரு தலை சிறந்த மன்னர் ஒருவர் ஆட்சி செய்தார். பிள்ளைகள், அவர் மகா பராக்கிரம பாக்கும். இவருடைய காலத்தில் பராக்கிரம சமுத்திரம் என்று பெரிய சமுத்திரத்தை கட்டுவித்து அதன் மூலமாக விவசாயத்தை மேற்கொண்டு நெல் உற்பத்தியை அதிகரித்து அதை களஞ்சியப்படுத்தி அதை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்ததன் காரணமாகவே பிள்ளைகள் இந்த கீழே தேசங்களின் தானிய களஞ்சியம் என்ற சிறப்பு பெயரை இலங்கை பெற்றுக்கொண்டது என்ற விடயத்தையும் நீங்கள் அறிந்து வைத்து கொள்ள வேண்டும். ஆம் அன்பான மாணவர்களே, அடுத்த வினாவாக இலங்கை சுதந்திரமடைந்த ஆண்டு. இலங்கை சுதந்திரமடைந்த ஆண்டு கிறிஸ்துக்கு பின் 1947. முதலாவது விடை. இரண்டாவது விடை கிறிஸ்துக்கு பின் 1949. மூன்றாவது விடையாக கிறிஸ்துக்கு பின் 1948 என்று விடைகள் தரப்பட்டிருக்கின்றது. ஆம் மாணவர்களே, நிறைய மாணவர்கள் இப்பொழுது இந்த வினாவுக்கான சரியான விடையை நீங்கள் தெரிவு செய்திருப்பீர்கள். ஆம் மாணவர்களே, இதற்குரிய சரியான விடை கிறிஸ்துக்கு பின் 1948 என்பதாகும். அடுத்த விடயமாக மாணவர்களே, புத்தர் பரிநிர்வாணம் அடைந்த ஆண்டு. புத்தர் பரிநிர்வாணம் அடைந்த ஆண்டு என்று நாங்கள் எதை பிள்ளைகள் குறிப்பிடுவோம்? புத்தர் ஞானம் பெற்ற ஆண்டு. உலக வாழ்வை துறந்து அவர் ஞானம் பெற்ற ஆண்டை தான் பிள்ளைகள் புத்தர் பரிநிர்வாணம் அடைந்த ஆண்டு என்று நாங்கள் குறிப்பிடுவோம். எனவே அந்த ஆண்டுக்கான எங்களுக்கு மூன்று விடைகள் தரப்பட்டுள்ளது. முதலாவது விடை கிறிஸ்துக்கு பின் 544. இரண்டாவது விடை கிறிஸ்துக்கு பின் 520. மூன்றாவது விடை கிறிஸ்துக்கு முன் 544. எனவே மாணவர்களை, இந்த விடைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது இரண்டு விடைகள் 544 என்ற ஆண்டை காட்டுகின்றது. எனவே இந்த இரண்டு விடைகளுள் ஒன்று கிறிஸ்துக்கு பின், இன்னும் ஒன்று கிறிஸ்துக்கு முன். எனவே புத்தர் ஞானம் பெற்ற ஆண்டு கிறிஸ்துக்கு முன்னோ அல்லது கிறிஸ்துக்கு பின், இந்த இரண்டு விடயங்களில் நாங்கள் தெளிவை பெற்றிருக்க வேண்டும். ஆம் மாணவர்களே, புத்தர் ஞானம் பெற்றது கிறிஸ்துக்கு முன் 544 ஆண்டு என்பதில் நாங்கள் தெளிவை பெற வேண்டும். அடுத்த விடயமாக மாணவர்களே, இயேசுநாதரின் பிறப்பு எத்தனையாவது புத்த வருடத்தில் நிகழ்ந்தது? இயேசுநாதரின் பிறப்பு எத்தனையாவது புத்த வருடத்தில் நிகழ்ந்தது? இங்கு உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது 544, 536, 234. மூன்று விடைகள் தரப்பட்டிருக்கின்றது. ஆம் மாணவர்களே, இந்த வினாவை நான் உங்களிடம் வினவும் பொழுது மற்றும் ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு விளக்கமளிக்கின்றேன். அதாவது கிறிஸ்துக்கு முன் என்ற ஆண்டுகள் கூடிய இலக்கத்திலிருந்து குறைந்த இலக்கங்களை நோக்கி வரும் என்பதை நாங்கள் கடந்த வாரங்களில் உங்களோடு கலந்துரையாடியிருந்த மாணவர்களே, அந்த விளக்கத்தை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். எனவே இதற்கான சரியான விடை, அதாவது புத்தர் ஞானம் பெற்று 544 ஆண்டே இயேசுநாதர் பிறப்பு இடம்பெற்றது. புத்தர் ஞானம் பெற்ற ஆண்டிலிருந்து 544 ஆண்டே இயேசுநாதரின் பிறப்பு உலகில் இடம்பெற்றது என்று. எனவே மாணவர்களே, இயேசுநாதரின் பிறப்பு எத்தனையாவது புத்த வருடத்தில் நிகழ்ந்தது என்று வினவும் இடத்தில் 544 என்று நாங்கள் அதற்கு விடையளிக்க வேண்டும். அடுத்ததாக மாணவர்களே, முஸ்லிம்கள் பயன்படுத்தும் கால அளவீட்டு முறை. முஸ்லிம்கள் பயன்படுத்தும் கால அளவீட்டு முறை, நாங்கள் நான்கு வகையான கால அளவீடுகளை பயன்படுத்துகின்றோம். இதில் முஸ்லிம்கள் பயன்படுத்தும் கால அளவீட்டு முறை சாலிவாகன ஆண்டு முதலாவது விடை, இரண்டாவது விடை இஜ்ரி ஆண்டு, மூன்றாவது பஞ்சாங்க ஆண்டு. சாலிவாகன ஆண்டு எதை குறிக்கின்றது?
சாலிபாகன ஆண்டு எந்த சமயத்தை சார்ந்தது என்று நாங்கள் முதலாவதாக அறிய வேண்டும். அடுத்ததாக இஜ்ரி ஆண்டு எந்த சமயத்தை சார்ந்தது என்று நாங்கள் அறிய வேண்டும். அடுத்ததாக பஞ்சாங்க ஆண்டு எந்த சமயத்தை சார்ந்தது என்று நாங்கள் அறிய வேண்டும். இவ்வாறு அறியும் பொழுது இந்த வினாவுக்கு நாங்கள் இலகுவாக விடையளிக்க முடியும். சாலிபாகன ஆண்டு ஒரு இந்து நாட்காட்டி, அதே நேரத்தில் பஞ்சாங்க ஆண்டும் ஒரு இந்து நாட்காட்டி என்பதை நீங்கள் அறிவீர்கள் பிள்ளைகள். எனவே எஞ்சிய விடையாக இருப்பது இஜ்ரி ஆண்டு. எஞ்சிய விடையாக இருப்பது இஜ்ரி ஆண்டு. எனவே முஸ்லிம்கள் பயன்படுத்தும் கால அளவீட்டு முறை, இதற்கான சரியான விடை இஜ்ரி ஆண்டு. அடுத்த விடயம், இந்துக்களின் சாலிபாகன சகாப்தம் எப்போது ஆரம்பமாகின்றது? இந்துக்களின் சாலிபாகன சகாப்தம் எப்போது ஆரம்பமாகின்றது? நான் உங்களுக்கு முன்பே குறிப்பிட்டிருந்தேன், சாலிபாகன ஆண்டு என்பது அதாவது இந்துக்களின் நாட்காட்டிகளின் ஒன்று, இந்துக்கள் கால அளவீட்டை கணிப்பதற்கு பயன்படுத்துகின்ற நாட்காட்டிகளில் ஒன்று. எனவே அந்த சாலிபாகன சகாப்தம் எப்போது ஆரம்பமாகின்றது? முதலாவது விடை பிள்ளைகள் கிபி 78, இரண்டாவது விடை கிமு 78, மூன்றாவது விடை கிபி 450. ஆம் மாணவர்களே, இதற்கான சரியான விடை கிறிஸ்துக்கு பின் 78, கிறிஸ்துக்கு பின் 78 ஆண்டிலேயே இந்த இந்துக்களின் சாலிபாகன சகாப்தம் ஆரம்பமாகின்றது. அடுத்த விடயமாக மாணவர்களே, வரலாற்று மூலாதாரங்களை எவ்வாறு வகைப்படுத்தலாம்? வரலாற்று மூலாதாரங்களை எவ்வாறு வகைப்படுத்தலாம்? வரலாற்று மூலாதாரங்கள் என்றால் என்ன பிள்ளைகள்? அதாவது ஆரம்ப காலத்தில் நடந்த விடயங்களை மீட்டி பார்ப்பதற்கு ஆதாரமாக காணப்படுகின்ற விடயங்களை தான் பிள்ளைகள் நாங்கள் வரலாற்று மூலாதாரங்கள் என்று குறிப்பிடுகின்றோம். ஆரம்ப காலத்தில் நடந்த விடயங்களை இவ்வாறு நடந்திருக்கலாம் என்று ஊகிப்பதற்கு ஆதாரங்களாக விளங்குபவைதான் இந்த வரலாற்று மூலாதாரங்கள். எனவே இந்த வரலாற்று மூலாதாரங்களின் வகைகள் தொடர்பாக நாங்கள் பார்த்திருந்தோம். இதில் முதலாவது, இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள முதலாவது வகை இலக்கியம் கல்வெட்டுக்கள், தொல்பொருள் நாணயங்கள். மூன்றாவது விடையாக இலக்கியம் தொல்பொருள். முதலாவது வினா விடையில் இலக்கியம் கல்வெட்டென்று இரண்டு வகைகள் குறிப்பிடப்பட்டுள்ளது. இரண்டாவது விடையில் தொல்பொருள் நாணயங்கள் என்று இரண்டு வகைகள் குறிப்பிடப்பட்டுள்ளது. மூன்றாவது வகையில் இலக்கியம் தொல்பொருள் என்று இரண்டு வகைகள் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் எந்த விடை மிகவும் பொருத்தமான விடை? வரலாற்று மூலாதாரங்களை இவ்வாறு வகைப்படுத்தலாம் என்று நாங்கள் பார்த்தோம். இதில் இலக்கியம் தொல்பொருள் என்று நாங்கள் வரலாற்று மூலாதாரங்களை வகைப்படுத்தலாம். அடுத்ததாக மாணவர்களே, பத்தாவது வினாவாக, வரலாற்றால் கிடைக்கும் சிறந்த பயன்பாடுகளில் உண்டு. வரலாற்றால் கிடைக்கும் சிறந்த பயன்பாடுகளில் உண்டு. நாங்கள் வரலாற்றை கற்பதனால் எமக்கு ஏற்படும் நன்மைகள் நிறைய விடயங்களை நாங்கள் உங்களோடு கலந்துரையாடி இருக்கின்றோம். வரலாற்றை கற்பதனால் எமக்கு கிடைக்கும் நன்மைகள் தொடர்பாக நாங்கள் நிறைய விடயங்களை பிள்ளைகள் உங்களோடு கலந்துரையாடி இருந்தோம். ஆம், அவ்வாறான நன்மைகளில் ஒன்று இந்த மூன்று விடைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வரலாற்றை கற்பதனால் எங்களுக்கு அதிக வருமானத்தை பெறலாமா? வரலாற்றை கற்பதனால் எங்களுக்கு அதிக வருமானத்தை பெறலாமா? அல்லது இனிதாக பொழுதை போக்கலாமா? அல்லது பிரச்சனையை தீர்க்கும் வழிகளை கண்டறியலாமா? பிரச்சனைகளை தீர்க்கும் வழிகளை கண்டறியலாமா? இதில் எது பிள்ளைகள் பொருத்தமான விடையாக இருக்கும்? வரலாற்றால் கிடைக்கும் சிறந்த பயன்பாடுகளில் உண்டு. உங்களுக்கு தெரியும், ஆரம்ப காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் சூழலில் பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு முகங்கொடுத்து அந்த பிரச்சனைகளை வெற்றி கொண்டு இன்று நாங்கள் இவ்வாறான சூழலில் ஒரு விருத்தி அடைந்த ஒரு சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும். எனவே மாணவர்களே, சூழலில் அவர்கள் எதிர்கொண்ட பல்வேறுபட்ட இடர்பாடுகளை அவர்கள் வெற்றி கொண்டதன் விளைவாகவே நாங்கள் இந்த இடத்திற்கு முன்னேறி இருக்கின்றோம். எனவே அந்த விடயத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இதற்குரிய சரியான விடையை நீங்கள் தெரிவு செய்திருப்பீர்கள். என்ன? பிரச்சனையை தீர்க்கும் வழிமுறைகளை கண்டறியலாம்.
வரலாற்றை கற்பதனால் பிரச்சனைகளை தீர்க்கும் வழிமுறைகளை கண்டறியலாம் என்பதே இதன் சிறந்த பயன்பாடுகளுள் உண்டு. அடுத்த வினாவாக மாணவர்களே, உயிர்களை தோற்றுவித்த தூசி படலம் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? உயிர்களை தோற்றுவித்த தூசி படலம் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? ஆம் மாணவர்களே, உயிர்களை தோற்றுவித்த தூசி படலம் நிகாரிகா என்று அழைக்கப்படுகின்றது. இந்த பூமி எவ்வாறு உருவானது என்பது தொடர்பாக ஒரு கருதுகோள் காணப்படுகின்றது. இந்த கருதுகோளின் அடிப்படையில் தூசி படலங்கள் ஒன்றிணைந்து ஒரு கோளவகமாக மாற்றமடைந்தது என்பதை நாங்கள் பார்த்தோம். இவ்வாறு தோற்றுவித்த இந்த தூசி படலத்தின் பெயரை நாங்கள் நிகாரிகா என்று குறிப்பிடுகின்றோம். ஆங்கில புத்தகங்களில் இதை எவ்வாறு குறிப்பிடப்படுகின்றது? நெபியூலா என்று குறிப்பிடப்படுகின்றது. எனவே மாணவர்கள், இதுக்குரிய சரியான விடை நிகாரிகா. லாவா என்பது என்ன? புவியின் உட்பகுதியில் காணப்படுகின்ற வெப்பம் நிறைந்த ஒரு மக்மா குழம்பு தான் இந்த லாவா. சரியா, புவியின் உட்பகுதியில் காணப்படுகின்ற வெப்பம் நிறைந்த குழம்பை நாங்கள் லாவா என்று நாங்கள் குறிப்பிடுகின்றோம். எனவே அதையும் நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அடுத்ததாக, உலகில் தோன்றிய முதலாவது உயிரினம், உலகில் தோன்றிய முதலாவது உயிரினம் ஒபபீனியாவா அல்லது மர அட்டையா அல்லது ப்ரோகாரியோட் பாக்டீரியாவா? எது பிள்ளைகள் உலகில் முதலாவது தோன்றியது? ஆம் மாணவர்களே, உலகில் முதலாவது தோன்றிய உயிரினம் ப்ரோகாரியோட் பாக்டீரியா. இந்த பாக்டீரியாக்களை நாங்கள், அதாவது எமது சாதாரண கண்களால் பார்க்க முடியாது, கூட்டு நுணுக்கு காட்டியின் ஊடாகவே அதை பார்வையிட முடியும். எனவே அது எவ்வாறு இயங்குகின்றது என்பது தொடர்பாகவும் நாங்கள் உங்களுக்கு தெளிவாக காட்டியிருந்தோம். அடுத்த விடயத்திற்கு செல்வோம். 5 கண்களை கொண்ட ஒபமீனியா கண்டுபிடிக்கப்பட்ட நாடு? இலங்கை, கனடா, சீனா என்று விடைகள் தரப்பட்டிருக்கின்றது. ப்ரோகாரியோட் பாக்டீரியா முதன் முதலில் உலகில் தோன்றியது. இதற்கு அடுத்தபடியாக 5 கண்களையுடைய ஒபமீனியா ஒரு இடத்தில் கடலுக்கடியில் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த நாடு எங்கு அமைந்துள்ளது? ஆம் மாணவர்களே, அந்த நாடு கனடா. 5 கண்களையுடைய ஒபமீனியா கண்டுபிடிக்கப்பட்ட நாடு கனடா. அடுத்ததாக, நிலத்தில் முதலாவது தோன்றிய உயிரினமான மர அட்டை தோற்றம் பெற்ற காலம்? நிலத்தில் முதலில் தோன்றிய உயிரினமான மர அட்டை தோற்றம் பெற்ற காலம். எனவே மாணவர்களே, பெரும்பனி யுகத்தில், அதாவது பாரிய மாற்றங்கள் எதுவும் வந்து நிகழவில்லை. உயிரினங்கள் ஏற்கனவே தோற்றம் பெற்றிருந்தது. ஆனால் சிலுரியன் காலப்பகுதியில் உயிரினங்கள் எதுவுமே தோற்றம் பெற்றிருக்கவில்லை. இக்காலத்தின் இறுதி பகுதியிலேயே முதன் முதலாக மர அட்டை நிலத்தில் தோற்றம் பெற்றது. சிலுரியன் காலப்பகுதியில் மர அட்டை தோற்றம் பெற்றது என்பதே இதற்கான சரியான விடை. அடுத்ததாக மாணவர்களே, பெரும்பனி யுகம் நீண்ட குளிர்காலத்தையும் குறுகிய வெப்ப காலத்தையும் கொண்டிருந்தது. இதில் எந்த காலம் உயிரினங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்திய காலமாகும்? பனியுகத்திற்கு முற்பட்ட காலம், வெப்ப காலம், இரண்டிற்கும் இடைப்பட்ட காலம். ஆம் மாணவர்களே, உங்களுக்கு தெரியும், பெரும்பனி யுகம் முடிவடைந்து குறுகிய வெப்ப காலம் ஒன்று ஏற்பட்டது. பெரும்பனி யுகத்தில் ஊலி மமத் போன்ற இந்த பூமியின் மிகப்பெரிய உயிரினங்கள் கூட உணவின்றி அழிந்து போனது. நிறைய உயிரினங்கள் உணவின்றி அழிந்து போனது. இந்த பெரும்பனி யுகம் முடிவடைந்து குறுகிய வெப்ப காலம் வந்ததும் பூமியில் தாவரங்கள் துளிர்விட தொடங்கின. இந்த தாவரங்களுக்கு பிற்பட்ட காலப்பகுதியிலேயே, அதாவது பூமியில் விலங்குகள் தோன்றின என்று நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம். இதில் முதலாவது விடையாக பனியுகத்திற்கு முற்பட்ட காலம், இரண்டாவது விடையாக வெப்ப காலம், மூன்றாவது விடையாக இரண்டுக்கும் இடைப்பட்ட காலம் என்று இங்கு விடைகள் தரப்பட்டுள்ளது. ஆம் பிள்ளைகள், பனியுகத்தில் உங்களுக்கு தெரியும், ஊலி மமத் போன்ற பூமி வாழ்ந்த மிகப்பெரிய உயிரினங்கள் கூட உணவின்றி அழிந்து போனது. எனவே பனியுகம் முடிவடைந்து வெப்ப காலம் ஆரம்பித்ததும் தாவரங்கள் வளரத் தொடங்கின. இந்த தாவரங்கள் வளரத் தொடங்கியதற்கு அடுத்து இந்த பூமியில் மிருகங்கள் தோன்றின என்று கூறப்படுகின்றது. எனவே மாணவர்களே, இந்த பெரும்பனி யுகம் நீண்ட குளிர் காலத்தையும் குறுகிய வெப்ப காலத்தையும் கொண்டிருந்தது. இதில் எந்த காலம் உயிரினங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்திய காலமாகும் என்று வினவப்பட்டுள்ளது. குறிய சரியான விடை வெப்ப காலம். அடுத்ததாக மாணவர்களே, மானிட பரிணாமம் என்பது மனிதன் நெருப்பை கண்டறிந்த காலம்,
மனிதன் கல்லாயுதத்தை பயன்படுத்திய காலம், சிம்பன்சியிலிருந்து மனிதன் முன்னேறிய காலம். மானிட பரிணாமம் என்பது சிம்பன்சியிலிருந்து மனிதன் முன்னேறிய காலமே மானிட பரிணாமம் என்று குறிப்பிடப்படுகின்றது. சிம்பன்சியிலிருந்து மனிதன் முன்னேறிய காலமே மானிட பரிணாமம் என்று குறிப்பிடப்படுகின்றது. அடுத்ததாக மாணவர்களே, மனிதன் விதைகளை இடிக்க பயன்படுத்திய வட்டமான கற்களை எப்பகுதியிலிருந்து முதலில் பெற்றுக்கொண்டான்? ஆம் மாணவர்களே, ஆரம்ப காலத்தில் மனிதன் தமது வாழ்விடங்களை அமைக்கும் பொழுது அவன் பிரதானமாக, அதாவது உணவை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடங்களையும் நீரை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடங்களையுமே தெரிவு செய்தான். எனவே நீரை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடம் எங்கு காணப்படுகின்றது? உண்டு, நதிகளுக்கு அருகாமையில் அவன் வாழ்விடங்களை அமைத்திருக்க வேண்டும். எனவே மாணவர்களே, மனிதன் விதைகளை இடிக்க பயன்படுத்திய வட்டமான கற்களை எப்பகுதியிலிருந்து அவன் முதலில் பெற்றுக்கொண்டான் என்று வினவும் பொழுது, நீர் பாய்ந்து செல்லும் பகுதியிலேயே அவன் வட்டமான கற்களை பெற்றுக்கொண்டான். அடுத்தது, மேலுள்ள மண்டையோடு எந்த மனிதனின் மண்டையோடு? அடுத்ததாக பிள்ளைகள், மேலுள்ள மண்டையோடு எந்த மனிதனின் மண்டையோடு? இந்த மனிதனின் மண்டையோட்டை நாங்கள் பார்க்கும் பொழுது, அதாவது அகண்ட தாடைகள் காணப்படுகின்றது, விரிந்த நெற்றி, கூரான மிகப்பெரிய பற்கள். எனவே ஒரு மனித இனத்திற்கு இவ்வாறு பரிணாம வளர்ச்சி ஆரம்பிக்கும் பொழுது இவ்வாறு அதிகமாக பற்களின் தாடைகளிலும் முகங்களிலும் மண்டையோட்டிலும் மாற்றங்கள் ஏற்பட தொடங்கியது. எனவே அவ்வாறான மனிதனின் மண்டையோடு என்று இங்கு தரப்பட்டுள்ளது. இது எந்த மனிதனின் மண்டையோடு? ஆம் மாணவர்களே, ஆஸ்ட்ரலோபிதிகஸ் மனிதனின் மண்டையோடு இங்கு தரப்பட்டுள்ளது. அடுத்ததாக மாணவர்களே, மனித மூளை வளர்ச்சியடைந்தமைக்கு முக்கிய காரணம், மனிதனது மூளை வளர்ச்சியடைந்தமைக்குரிய முக்கிய காரணம். முதலாவது விடயம், பனியுகம் முடிவுற்றமை. இரண்டாவது விடயம், அதிக சிந்தனை. மூன்றாவது விடயம், அதிக உணவு. ஆம் மாணவர்களே, இந்த கலாச்சார மாற்றம், மனித மூளை வளர்ச்சியடைந்ததன் காரணமாகவே மூன்று கலாச்சார மாற்றங்கள் எம்மிடம் ஏற்பட்டது. இந்த கலாச்சார மாற்றத்தின் மூன்று பகுதிகள் ஏற்பட்டது. பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம் என்று மூன்று காலங்களில் மனித வாழ்வில் முன்னேற்றம் ஏற்பட்டது. எனவே அவ்வாறான முன்னேற்றம் ஏற்படுவதற்கு அடிப்படையாக அமைந்தது அதிகமான சிந்தனை. மனிதனிடத்தில் ஏற்பட்ட அதிகமான சிந்தனை காரணமாக அவனது பழமையான வாழ்க்கை முறையிலிருந்து அவனது வாழ்வில் ஒரு கலாச்சார மாற்றம் ஏற்பட்டது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக மாணவர்களே, தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் எந்த மனித இனத்தை சார்ந்தவர்கள்? தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் எந்த மனித இனத்தை சார்ந்தவர்கள்? ஓமோ அபிலஸ், ஓமோ ரெக்டஸ், ஓமோ சேப்பியன். மூன்று விடைகள் உங்களுக்கு தரப்பட்டுள்ளது. இந்த ஓமோ அபிலஸ் மனிதன் கூரான கல்லாயுதங்களை தயாரித்து கொண்டான். முதன் முதலில் விலங்குகளை வேட்டையாடுவதற்கும் தமது ஏனைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் கூரான கல்லாயுதங்களை அவன் பயன்படுத்தி கொண்டான். ஆம் மாணவர்களே, அப்போது தற்போது வாழ்ந்த மனிதர்களுள் ஒருவராக அவரை நிச்சயம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இரண்டாவது விடையாக, ஓமோ ரெக்டஸ். உங்களுக்கு தெரியும், ஓமோ ரெக்டஸ் மனிதனே முதன் முதலில் உணவை பதப்படுத்தி உண்பதற்காக நெருப்பை கண்டுபிடித்தான். ஓமோ ரெக்டஸ் மனிதனே உணவை பதப்படுத்தி உண்பதற்காக நெருப்பை கண்டுபிடித்தான். எனவே நெருப்பை கண்டுபிடித்து உணவை பதப்படுத்தி உண்ட அக்கால மனிதர்களா நாங்கள் என்று வினவும் பொழுது, அதுவும் அதற்கு பொருத்தமாக இல்லை. இறுதியாக ஓமோ சேப்பியன். இந்த ஓமோ சேப்பியன் மனிதனே முழுமையான மனித உருவத்தை பெற்றவனாவான். ஓமோ சேப்பியன் மனிதனே முழுமையான மனித உருவம் பெற்றவன், அறிவுள்ள மனிதன் என்றும் கூட நாங்கள் குறிப்பிடுகின்றோம். எனவே இந்த ஓமோ சேப்பிய மனிதனிலேயே நான்கு பிரிவுகளை நாங்கள் பார்த்தோம். இந்த ஓமோ சேப்பிய மனிதனே தற்பொழுது உலகம் முழுவதும் பரந்து
வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இந்த ஹோமோசேப்பிய மனிதனின் நான்கு பிரிவுகளே இன்று உலகம் முழுவதும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இதற்கு எனவே தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் எந்த மனித இனத்தை சார்ந்தவர்கள் என்று குறிப்பிடும் பொழுது ஹோமோசேப்பிய மனிதன் என்று நீங்கள் அதற்கு விடையளிக்க வேண்டும். அடுத்ததாக மாணவர்களே, 21வது வினாவாக, ஏ தரையில் தாவரங்கள் தோன்றியமை, பி கடலில் உயிரினங்கள் தோன்றியமை, சி தரையில் மிருகங்கள் தோன்றியமை, டி மனிதன் தோன்றியமை. மேற்குறிப்பிட்டுள்ளவற்றுள் முதலாவதாக நடந்த நிகழ்வு எது? உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, நாங்கள் இந்த பூமி தோன்றி சில காலத்துக்கு பிறகு இந்த பூமியில் உயிரினங்கள் தோன்றியது. இவ்வாறு உயிரினங்களும் தாவரங்களும் படிப்படியாக வெவ்வேறுபட்ட காலப்பகுதிகளுக்குள் தோன்றியன. இவ்வாறு தோன்றிய அக்காலப்பகுதிகளுக்குள் நாங்கள் ஒரு ஒழுங்குமுறையை காணக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வாறான ஒழுங்குமுறைக்குரிய அம்சங்களே உங்களுக்கு இங்கு தரப்பட்டுள்ளது. எனவே இதில் குறிப்பிடப்பட்ட வினா என்னவென்றால், மேற்குறிப்பிடப்பட்டுள்ளவற்றுள் முதலாவதாக நடந்த நிகழ்வு தரையில் தாவரங்கள் தோன்றியதா, அல்லது கடலில் உயிரினங்கள் தோன்றியமையா, அல்லது தரையில் மிருகங்கள் தோன்றியமையா, அல்லது மனிதன் தோன்றியமையா, இதில் பூமியில் நடந்த முதலாவது நிகழ்வு எது? ஆம் மாணவர்களே, பூமியில் நடந்த முதலாவது நிகழ்வு கடலில் உயிரினங்கள் தோன்றியமை. உங்களுக்கு தெரியும், ப்ரோகாரியோட் பாக்டீரியா முதன் முதலில் தோன்றியது. அதற்கு அடுத்தபடியாக கனடாவின் கடலுக்கு அடியில் ஒபபீனியா என்ற ஐந்து கண்களை உடைய உயிரினம் வாழ்ந்ததற்கான கடற்படிவுகள் ஆதாரங்களாக எமக்கு கிடைத்துள்ளன. அடுத்த விடயம் மாணவர்களே, 22வது வினா. அதேபோல் விடைகள் உங்களுக்கு தரப்பட்டுள்ளன. ஏ தரையில் தாவரங்கள் தோன்றியமை, பி கடலில் உயிரினங்கள் தோன்றியமை, சி தரையில் மிருகங்கள் தோன்றியமை, டி மனிதன் தோன்றியமை. இதில் இறுதியில் நடந்த நிகழ்வு, இந்த பூமியில் இறுதியில் நடந்த நிகழ்வு எது மாணவர்களே? தரையில் தாவரங்கள் தோன்றியமையா, அல்லது கடலில் உயிரினங்கள் தோன்றியமையா, தரையில் மிருகங்கள் தோன்றியமையா, அல்லது மனிதன் தோன்றியமையா, இதில் நடந்த இறுதி நிகழ்வு எது? ஆம் மாணவர்களே, இறுதி நிகழ்வு டி. எனவே டி குறிப்பது மனிதன் தோன்றியமையே பூமியில் நடந்த இறுதி நிகழ்வாகும். அடுத்ததாக மாணவர்களே, 23வது வினா. 23வது வினாவில், ஏ தரையில் தாவரங்கள் தோன்றியமை, பி கடலில் உயிரினங்கள் தோன்றியமை, சி தரையில் மிருகங்கள் தோன்றியமை, டி மனிதன் தோன்றியமை ஆகிய விடைகள் உங்களுக்கு தரப்பட்டுள்ளன. இதில் மூன்றாவதாக நடந்த நிகழ்வு. ஆம் மாணவர்களே, இதில் மூன்றாவதாக நடந்த நிகழ்வு எது என்பதை உங்களால் ஊகிக்க முடியுமா? நாங்கள் முதலாவதாக இதில் கண்டுபிடித்திருக்கின்றோம், டி மனிதன் தோன்றியமை இறுதி நிகழ்வாக நாங்கள் ஏற்கனவே கண்டுபிடித்து விட்டோம். அதாவது அடுத்ததாக கடலில் உயிரினங்கள் தோன்றியமை முதலாவது நிகழ்வாக கண்டுபிடித்து விட்டோம். இப்பொழுது எங்களுக்கு இருக்கின்ற சந்தேகம் என்னவென்றால், ஏ தரையில் தாவரங்கள் தோன்றியமையும் சி தரையில் மிருகங்கள் தோன்றியமை, இந்த இரண்டு விடயங்களுக்கு இடையே எங்களுக்கு ஒரு சிறிய முரண்பாடு காணப்படுகின்றது, சிறிய குழப்பநிலை காணப்படுகின்றது. இது இதில் மூன்றாவது நிகழ்வாக வரும். அதாவது இதில் தாவரங்கள் முதலில் தோன்றியதா, அல்லது மிருகங்கள் முதலில் தோன்றியதா, இதில் எது முதலில் தோன்றியது? ஆம் மாணவர்களே, உங்களுக்கு தெரியும், தாவரங்கள் முதலில் தோன்றியது, அதற்கு அடுத்து மிருகங்கள் பூமியில் தோன்றின. எனவே மூன்றாவது நிகழ்வு, அதாவது சி தரையில் மிருகங்கள் தோன்றியமை, தரையில் மிருகங்கள் தோன்றியமை. அப்பொழுது நாங்கள் இதில் ஒழுங்குமுறைப்படி பார்த்தால்,
முதலாவதாக கடலில் உயிரினங்கள் தோன்றியமை, அடுத்ததாக தரையில் தாவரங்கள் தோன்றியமை, அடுத்ததாக தரையில் மிருகங்கள் தோன்றியமை, அடுத்ததாக மனிதன் தோன்றியமை என்று நாங்கள் ஒழுங்குமுறைப்படுத்த முடியும். அடுத்ததாக இலங்கையில் வாழும் ஓமோசேப்பிய இனத்தவர், இலங்கையில் வாழும் ஓமோசேப்பிய இனத்தவர் கொக்கோசைட் இனத்தவரா அல்லது நீக்ரோயிட் இனத்தவரா அல்லது ஆஸ்ட்ரிலோயிட் இனத்தவரா? நாங்கள் ஓமோசேப்பிய மனிதனின் நான்கு இனத்தவர்கள் பற்றி நாங்கள் படித்திருக்கின்றோம். இவர்கள் உலகமெங்கும் பறந்து வாழ்கின்றார்கள் என்ற விடயத்தை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இதில் இலங்கையைச் சேர்ந்த நாங்கள் ஓமோசேப்பிய மனிதனின் எந்த இனத்துக்குள் உள்ளடங்குகின்றோம்? ஆம் மாணவர்களே, ஆஸ்ட்ரிலோயிட் என்பதே அதற்கான சரியான விடை. நாங்கள் ஓமோசேப்பிய மனிதனின் எந்த இனத்தை சேர்ந்தவர்கள்? ஆஸ்ட்ரிலோயிட் இனத்தை சேர்ந்தவர்கள். அடுத்ததாக மாணவர்களே, 25வது வினா. இன்று பல பிரதேசங்களில் வாழும் மக்களின் தோற்றத்தில் வேறுபாடு காணப்படுவதற்கான முக்கிய காரணம், இன்று பல பிரதேசங்களிலும் வாழும் மக்களின் தோற்றத்தில் வேறுபாடுகள் காணப்படுவதற்கான முக்கிய காரணம். முதலாவது காரணம், உணவு வேறுபாடு. முதலாவது எமக்கு தந்திருக்கின்ற இந்த விடைகளில் முதலாவது உணவு வேறுபாடு, இரண்டாவது வருமான வேறுபாடு, மூன்றாவது காலநிலை வேறுபாடு. எனவே உலகில் வாழுகின்ற மக்களில் உருவ வேறுபாடுகள் காணப்படுவதில் இந்த மூன்று விடைகளில் மிக பொருத்தமான விடை எது? பாருங்கள் மாணவர்களே, உணவு வேறுபாடு, வருமான வேறுபாடு, காலநிலை வேறுபாடு. நாங்கள் பார்த்தோம், இந்த சூழலில் தன்மைக்கேற்ப அங்கு வாழும் மனிதர்களின் உருவங்களிலும் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. இந்த சூழலின் தன்மையில் நாங்கள் பார்த்தோம், தரை தோற்ற வேறுபாடும் காலநிலை வேறுபாடும் மனிதனின் உருவத்தில் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றது. இதற்கு உதாரணமாக நாங்கள் இரண்டு பிரதேசங்களில் வாழுகின்ற மனிதர்களை பற்றி நாங்கள் பார்த்தோம், இரண்டு நாடுகளில் வாழுகின்ற மனிதர்களை பற்றி பார்த்தோம். அதாவது ஆப்பிரிக்காவில் வாழுகின்ற மனிதர்கள் தொடர்பாக நாங்கள் பார்த்தோம், அதே நேரம் ஐரோப்பாவில் வாழுகின்ற மனிதர்கள் தொடர்பாக பார்த்தோம். இரண்டிலும் அவர்கள் நிறத்திலும் உருவத்திலும் மாறுபாடு கொண்டவர்களாக காணப்படுகின்றனர். இதற்கு பிரதான காரணம், ஆப்பிரிக்காவில் அதிக வெப்பம் நிலவுகின்றது, அதே நேரத்தில் ஐரோப்பாவில் குளிர்ச்சியான காலநிலை நிலவுகின்றது. எனவே மாணவர்களே, இன்று பல பிரதேசங்களிலும் வாழும் மக்களின் தோற்றத்தில் வேறுபாடுகள் காணப்படுவதற்கான முக்கியமான காரணம் காலநிலை வேறுபாடுகள் காணப்படுகின்றமையாகும் என்பதை நாங்கள் இங்கு விடையாக குறிப்பிட முடியும். அடுத்ததாக மாணவர்களே, நாங்கள் இதுவரை நேரமும் அதாவது வினாக்களுக்கான பல விடைகளை கொடுத்து அதற்குள் பொருத்தமான விடையை நாங்கள் தெரிவு செய்தோம். இப்பொழுது இவ்வாறான வினாக்கள் வரும் பொழுது நாங்கள் எவ்வாறு விடையளிப்பது? இங்கு உங்களுக்கு வரலாறு என்றால் என்ன என்ற வினா தரப்பட்டுள்ளது. வரலாறு என்றால் என்ன? வரலாறு என்றால் என்ன என்பது தொடர்பாக நாங்கள் ஒரு வரைவிலக்கணத்தை நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். ஆம் மாணவர்களே, வரலாறு என்றால் என்ன என்பதற்கு நாங்கள் பல வரைவிலக்கணங்களை பார்த்திருக்கின்றோம். அதில் முதலாவது வரைவிலக்கணமாக, முற்காலத்தில் வாழ்ந்த மக்கள் பற்றிய தகவல்களை தேடி அறிந்து அவற்றை விளக்குவது வரலாறு எனப்படும். வரலாறு என்றால் என்ன என்பதற்கு நான் உங்களுக்கு ஒரு வரைவிலக்கணம் தந்திருக்கின்றேன். முற்காலத்தில் வாழ்ந்த மக்கள் பற்றிய தகவல்களை தேடி அறிந்து அவற்றை விளக்குவது வரலாறு எனப்படும். எனவே வரலாறு என்றால் என்ன என்பதற்கு நீங்கள் இந்த ஒரு வரைவிலக்கணத்தை மாத்திரம் எழுதுவது பொருத்தமாக இருக்கும். நான் இதுபோல் வரலாறு என்றால் என்ன என்பதற்கு பல வரைவிலக்கணங்களை நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றேன். அவற்றில் ஏதேனும் ஒரு வரைவிலக்கணத்தை நீங்கள் எழுதினால் பொருத்தமாக இருக்கும். நாங்கள் ஏனைய வரைவிலக்கணங்களையும் பார்ப்போம். கடந்த காலத்தை பின்னோக்கி பார்த்து அக்காலத்தில் நிகழ்ந்தவற்றை கற்றுக்கொள்ளல் வரலாறு எனப்படும். கடந்த காலத்தை பின்னோக்கி பார்த்து அக்காலத்தில் நிகழ்ந்தவற்றை கற்றுக்கொள்ளல் வரலாறு எனப்படும். இதுவும் வரலாறு என்றால் என்ன என்பதற்கான ஒரு வரைவிலக்கணம். அடுத்த விடயமானவர்களே,
புராதன காலம் தொடக்கம் இன்றைய காலம் வரையில் மனித குலத்தின் கடந்த காலத்தை கற்பதுதான் வரலாறு எனப்படும். புராதன காலம் தொடக்கம் இன்றைய காலம் வரையில் மனித குலத்தின் கடந்த காலத்தை கற்பதுதான் வரலாறு. எனவே வரலாறு என்றால் என்ன என்பதற்கு இதுவும் ஒரு வரை விளக்கணும். அடுத்ததாக மாணவர்களே, இரண்டாவது வினா, எமது வாழ்க்கையோடு தொடர்புடைய பின்வரும் விடயங்களை எவ்வாறு அறிந்து கொள்வீர்கள்? எமது வாழ்க்கையோடு தொடர்புடைய பின்வரும் விடயங்களை எவ்வாறு அறிந்து கொள்வீர்கள்? நாங்கள் பார்த்தோம் மாணவர்களை, எமது அன்றாட வாழ்க்கையோடு தொடர்புடைய விடயங்களை நாங்கள் எவ்வாறு அறிந்து கொள்வது? எமது பாடசாலை தொடர்பாக, எமது ஊர் தொடர்பாக, அடுத்ததாக எமது நாடு தொடர்பாக, நாங்கள் அன்றாடம் பயன்படுத்துகின்ற விடயங்கள் தொடர்பாக நாங்கள் எவ்வாறு அறிந்து கொள்வது? முதலாவதாக, எங்கள் ஊரில் முதலில் அமைக்கப்பட்ட வைத்தியசாலை, எங்கள் ஊரில் முதலில் அமைக்கப்பட்ட வைத்தியசாலை, இதை நீங்கள் எவ்வாறு பிள்ளைகள் அறிந்து கொள்வீர்கள்? எமது ஊரில் அமைக்கப்பட்ட வைத்தியசாலை, முதலில் அமைக்கப்பட்ட வைத்தியசாலை தொடர்பாக எவ்வாறு அறிந்து கொள்வீர்கள்? எமது ஊரின் வரலாறு என்ற நூலின் மூலம் அறிந்து கொள்ளலாம். எமது ஊரின் வரலாறு என்று ஒரு நூல் எழுதப்பட்டுள்ளது, அந்த நூலில் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். எமது ஊரில் முதலாவதாக அமைக்கப்பட்ட வைத்தியசாலை தொடர்பாக, எமது ஊரில் அமைக்கப்பட்ட முதலாவது பாடசாலை தொடர்பாக அறிந்து கொள்ளலாம். எமது ஊருக்கு வந்த முதலாவது குடிகள் தொடர்பாக நாங்கள் அறிந்து கொள்ளலாம். ஏனென்றால் எமது ஊரின் வரலாறு என்று சொல்லும் பொழுது எமது ஊர் பற்றிய சகல விடயங்களும் அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கும். அடுத்ததாக, எனது பாடசாலையில் அமைக்கப்பட்ட முதலாவது கட்டிடம், எமது பாடசாலையில் அமைக்கப்பட்ட முதலாவது கட்டிடம், இதை எவ்வாறு நாங்கள் அறிந்து கொள்ளலாம்? எனது பாடசாலையின் முதலாவது கட்டிடம் பற்றி எனது பாடசாலையின் சஞ்சிகையின் மூலம் அறிந்து கொள்ளலாம். எமது பாடசாலைகளில் பாடசாலைக்கென்றே சஞ்சிகைகள் காணப்படுகின்றன. எமது பாடசாலையின் சஞ்சிகைகள் எழுதப்பட்டிருக்குமாயின் அந்த சஞ்சிகைகளில் பாடசாலையின் வரலாறு தொடர்பாக குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த பாடசாலையின் வரலாற்றில் பாடசாலையின் அமைக்கப்பட்ட முதலாவது கட்டிடம் தொடர்பாக குறிப்பிடப்பட்டிருக்கும். இதை தவிர வேறு எவ்வாறு அறிந்து கொள்ளலாம்? எமது பாடசாலையின் அதிபர் எமது பாடசாலை தொடர்பாக உரை நிகழ்த்தும் பொழுது சில வேளைகளில் பாடசாலையின் வரலாறு தொடர்பாக பாடசாலையின் ஆரம்பகால கட்ட விடயங்களை எங்களுக்கு எடுத்து கூறலாம். எனவே இதன் மூலம் அதிபரின் உரை மூலமும் பாடசாலையின் வரலாறு தொடர்பான விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அடுத்ததாக பிள்ளைகள், வரலாறு கற்பதால் ஏற்படும் நன்மைகளை தருக. இந்த வரலாற்றை கற்பதால் நாம் அடைந்து கொள்ளும் நன்மை என்ன பிள்ளைகள்? முதலாவது விடயமாக, வாழ்க்கையில் ஏற்படும் சிக்கல்களை தீர்க்க வரலாற்று அறிவு எமக்கு உதவுகின்றது. வாழ்க்கையில் ஏற்படும் சிக்கல்களை தீர்க்க வரலாற்று அறிவு எமக்கு உதவுகின்றது. ஆரம்ப காலத்தில் எமது முன்னோர்கள் இந்த சூழலில் ஏற்படுகின்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு அவர்கள் வெற்றிகரமாக முகம் கொடுத்து அதன் மூலம் வெற்றிகரமாக முன்னோக்கி வந்தார்கள். காலநிலை மாற்றங்கள் காரணமாக உயிராபத்துக்கள் ஏற்பட்டது, கொடிய விலங்குகள் தாக்கம் காரணமாக அவர்களுக்கு உயிராபத்து ஏற்பட்டது, எத்தனையோ நாட்கள் அவர்கள் உண்ண உணவின்றிருந்தார்கள். இவ்வாறான சவால்களை எல்லாம் கடந்து பிற்பட்ட காலப்பகுதியில் படிப்படியாக அவர்கள் முன்னேற்றமடைந்து நாங்கள் இன்று இவ்வாறான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அவர்களது வாழ்க்கையில் தோன்றிய சிக்கல்களை தீர்த்து கொண்டதன் விளைவாக, முன்னோக்கி நகர்ந்து வந்ததன் விளைவாகவே மனித சமுதாயம் முன்னேறியிருக்கின்றது. எனவே வரலாற்றை நாங்கள் கற்பதால் நாமும் எமது வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு எமது வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற ஒரு விடயம் எமக்கு மனதில் தோன்றுகின்றது. அடுத்ததாக, எமது வாழ்க்கையில் ஏற்படும் தோல்விகளை தவிர்க்க வரலாற்று கல்வி உதவும். ஆரம்ப காலத்தில் இருந்த மனிதர்களுக்கு வேட்டையாட செல்லும் பொழுது அநேகமான நாட்களில் உணவு கிடைக்கவில்லை. எனவே அவர்கள் தளர்ந்து விடவில்லை. அடுத்த நாள் மீண்டும் உணவுக்காக முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அதே போல அவர்கள் ஓய்வாக இருக்கும் பொழுது சிந்தனையில் ஈடுபட்டார்கள். இவ்வாறு சிந்தனையில் ஈடுபட்டதன் காரணமாக உலோகத்தின் பயன்பாட்டை கண்டுபிடித்தார்கள். இவ்வாறு புதிய புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொண்டு விவசாயத்தில் ஈடுபட்டார்கள்.
விவசாயம் நாளடைவில் கிராம முறைக்கு வழிவகுத்தது. கிராமங்கள் பிற்பட்ட காலப்பகுதியில் நகர முறைகளை தோற்றுவித்தன. கிராமத்தில் வாழ்ந்த செல்வந்தர்கள் பிற்பட்ட காலப்பகுதியில் நகர முறைகளை தோற்றுவித்தனர். எனவே மாணவர்களே, அவர்களது வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த தோல்வியை கண்டு அவர்கள் துவண்டு இருந்திருந்தார்கள் என்றால் அந்த இடத்திலேயே அவர்களது கதை முடிந்திருக்கும். எனவே அவர்களது தோல்விகளையும் அவர்கள் வெற்றி படிகளாக மாற்றிக்கொண்டதன் விளைவாகவே படிப்படியாக அவர்களால் முன்னேற முடிந்தது. எனவே எமது வாழ்க்கையில் ஏற்படும் தோல்விகளை தவிர்க்க வரலாற்று கல்வி உதவும். நாங்கள் வரலாற்று கல்வியை வரலாற்று பாடத்தை கற்கும் பொழுது எமது வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தோல்விகளையும் தவிர்த்து கொண்டு எவ்வாறு முன்னோக்கி செல்லலாம் என்பது தொடர்பாக எமக்கு ஒரு தெளிவை பெறலாம். அடுத்ததாக மாணவர்களே, வாழ்க்கை திட்டமிட்டு செயற்பட்டால் வெற்றி பெறலாம் என்று வரலாற்றை கற்பதன் மூலம் நாங்கள் அறிந்து கொள்ளலாம். எமது முன்னோர்கள் ஆரம்ப காலத்தில் அவர்களது வாழ்க்கையில் திட்டமிட்டு செயற்பட்டதன் மூலமாகவே அவர்கள் வெற்றி பாதையை நோக்கி நகர்ந்தார்கள். பிற்பட்ட காலப்பகுதியில் மனித நாகரிகமானது முன்னேற்றமான ஒரு வாழ்க்கையை நோக்கி நகர்ந்தது. அடுத்ததாக மாணவர்களே, வரலாற்றை படிப்பதன் மூலம் எமது மொழி எவ்வாறு வளர்ச்சியடைந்தது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். உதாரணமாக மாணவர்களே, க என்ற எழுத்து வளர்ச்சி அடைவதற்கு சுமார் 1500 வருட காலம் எடுத்திருக்கின்றது. க என்ற எழுத்து வளர்ச்சி அடைவதற்கு சுமார் 1500 வருட காலம் எடுத்திருக்கின்றது. எனவே முழுமையான வளர்ச்சியை நாங்கள், அதாவது எமது மொழியின் முழுமையான வளர்ச்சியை நாங்கள் வரலாற்றை கற்பதன் மூலம் நாங்கள் அறிந்து கொள்ளலாம். கல்வெட்டுக்களில், சாசனங்களின் படிப்படியாக எழுதப்பட்ட எழுத்துக்களை அடிப்படையாக கொண்டு அவை எவ்வாறு வளர்ச்சி அடைந்திருந்தன என்பதை நாங்கள் அறிய முடியும். அடுத்ததாக, வரலாற்றை கற்பதன் மூலம் இன ஒற்றுமை அதிகரிக்கும். வரலாற்றை கற்பதன் மூலம் இன ஒற்றுமை அதிகரிக்கும். உங்களுக்கு தெரியும், அனுராதபுரத்தை ஆட்சி செய்த இல்லாளன் என்ற மன்னனை துட்டகைமுனு என்ற தென்பகுதியை சேர்ந்த மன்னன் யுத்தம் செய்து அந்த யுத்தத்தில் படுதோல்வியடைய செய்து அவன் அனுராதபுரத்தை கைப்பற்றியவுடன், அதாவது யுத்தத்தில் இறந்து போன இல்லாளன் என்ற தமிழ் மன்னனுக்கு அவனது இறுதி மரணச் சடங்கை அரச மரியாதையுடன் செய்வித்து அவனது கல்லறைக்கு அனைவரையும் வணக்கம் செலுத்தும்படி கட்டளையிட்டான். இதன் மூலம் நாங்கள் இன ஒற்றுமையை பற்றி அறிந்து கொள்ள முடியும். பண்டுகாவைய என்ற மன்னன் அனுராதபுரத்தை ஆட்சி செய்யும் பொழுது ஆரியர்களையும் இயக்கர்களையும் ஒன்றிணைத்து ஆட்சி செய்தான். எல்லாளன் என்ற மன்னன் தமது அரச சபையில், அதாவது சகல இனத்தவர்களுக்கும் உயர் பதவிகளை வழங்கி கௌரவித்தான். இவ்வாறான சம்பவங்களை நாங்கள் வரலாற்றில் கற்கும் பொழுது எங்களிடத்திலும் இன ஒற்றுமை அதிகரிக்கும். சகல இனங்களோடும் சமத்துவமாக வாழ வேண்டும் என்ற உணர்வு தோன்றும். அடுத்ததாக, வரலாற்றை கற்பதன் மூலம் வளங்களை பாதுகாக்கும் மனப்பாங்கு எமக்கு ஏற்படும். வரலாற்றை கற்பதன் மூலம் வளங்களை பாதுகாக்கும் மனப்பாங்கு எம்மிடத்தில் ஏற்படும். அடுத்ததாக மாணவர்களே, வரலாற்று மூலாதாரங்கள் என்றால் என்ன? வரலாற்றை கற்க எமக்கு உதவும் அம்சங்கள் வரலாற்று மூலாதாரங்கள் எனப்படும். எனவே மாணவர்களே, நாங்கள் இப்பொழுது எமது வரலாற்றை கற்பதற்கு எமக்கு உதவுகின்ற அம்சங்கள் இப்படி நடந்திருக்கலாம் என்பதை ஊகித்து கொள்ளக்கூடிய அம்சங்களை நாங்கள் வரலாற்று மூலாதாரங்கள் என்று குறிப்பிடுகின்றோம். உதாரணமாக, மகாவம்சம் என்ற நூல் இலங்கையின் பழமையான வரலாற்றை, நீண்டகால வரலாற்றை குறிப்பிடுகின்றது. நிஸ்ஸங்கமல்ல மன்னனின் கல்வெட்டு புலனர்வை காணப்படுகின்றது. வெளிநாட்டு நாணயங்கள், சீன நாணயம், இந்திய நாணயம், ரோம நாணயங்கள் போன்றவை இலங்கையின் பழமையான வரலாற்றை எமக்கு பிரதிபலிக்கின்ற சான்றுகளாக காணப்படுகின்றன. எனவே இவை எமக்கு வரலாற்றை கற்பதற்கு உதவுகின்றமையால் இவை வரலாற்று மூலாதாரங்கள் என்று குறிப்பிடப்படுகின்றது. அடுத்ததாக மாணவர்களே, வரலாற்று மூலாதாரங்களை வகைப்படுத்தி அவற்றுக்கு உதாரணங்கள் தருக. வரலாற்று மூலாதாரங்களை நாங்கள் இலக்கிய மூலாதாரங்கள், தொல்பொருள் மூலாதாரங்கள் என்று இரண்டு வகையாக வகைப்படுத்தலாம். இலக்கிய மூலாதாரங்களுக்கான உதாரணங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது தீபவம்சம், மகாவம்சம் போன்ற நூல்களை நாங்கள் குறிப்பிடலாம். தொல்பொருள் மூலாதாரங்களுக்கான உதாரணங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது நிஸ்ஸங்கமல்ல மன்னனின் கல்வெட்டு, உரோம நாணயங்கள், புலனறுவை மகாபராக்கிரம பாகுவின் சிலைகள் என்பவற்றை நாங்கள் இதற்கு உதாரணமாக குறிப்பிடலாம். அடுத்ததாக மாணவர்களே, வரலாற்று காலத்தை அறிய உதவும் 4 முறைகளை தருக. உங்களுக்கு தெரியும், நாங்கள் காலத்தை அளவீடு செய்வதற்கு 4 முறைகளை பின்பற்றுகின்றோம். எனவே வரலாற்று காலத்தை அறிய உதவும் 4 முறைகளையும்
தருக என்று வினவப்பட்டுள்ளது. முதலாவதாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற உலகில் இன்று அநேகமான நாடுகளில் பின்பற்றப்படுகின்ற கால அளவீட்டு முறையான கிறிஸ்துநாதரின் பிறப்பை அடிப்படையாக கொண்ட முறை முதலாவது அங்கு காணப்படுகின்றது. இரண்டாவதாக புத்த வருடம், மூன்றாவதாக சாலிபாகன சகாப்தம், நான்காவதாக இஜிரி ஆண்டு என்பன காணப்படுகின்றன. இவை வரலாற்று காலத்தை அறிய உதவும் நான்கு முறைகளாகும். அடுத்ததாக மாணவர்களே, இஜிரி ஆண்டு என்றால் என்ன? இஜிரி ஆண்டு என்றால் என்ன? இஸ்லாம் சமயத்தை போதித்த முகமது நபிசல் அவர்கள் மக்கா நகரிலிருந்து மதீனாவுக்கு பயணம் செய்த ஆண்டு இஜிரி ஆண்டு எனப்படுகின்றது. முகமது நபிசல் அவர்கள் மக்கா நகரிலிருந்து மதீனாவுக்கு பயணம் செய்த ஆண்டையே நாங்கள் இஜிரி ஆண்டு என்று குறிப்பிடுகின்றோம். இது கிபி 622 ஆரம்பமாகின்றது. இஜிரி ஆண்டு கிபி 622 ஆரம்பமாகின்றது. எனவே இஜிரி ஆண்டு என்றால் என்ன என்பது பற்றிய தெளிவை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என நினைக்கின்றேன். அடுத்ததாக மாணவர்களே, சாலிபாகன சகாப்தம் என்றால் என்ன? சாலிபாகன சகாப்தம் என்றால் என்ன? இது இந்து நாட்காட்டியாகும். கிபி 78 ஆரம்பமாகின்றது. இந்தியாவில் கௌதம புத்திர சதர்கனி என்பவர் சாகர்களை தோற்கடித்து அவர்களது பிரதேசத்தை கைப்பற்றியதன் நினைவாக இந்த நாட்காட்டி தோற்றுவிக்கப்பட்டது. அடுத்ததாக மாணவர்களே, பின்வரும் வரலாற்று நிகழ்வுகளை புத்த வருடத்தில் தருக. அதில் புத்தர் பரிநிர்வாணம் அடைந்தமை, புத்தர் பரிநிர்வாணம் அடைந்தமை. இயேசுநாதரின் பிறப்பு, இதில் இரண்டு விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றது. புத்தர் பரிநிர்வாணம் அடைந்தமை, இயேசுநாதரின் பிறப்பு, இந்த இரண்டு ஆண்டுகளையும் புத்த வருடத்தில் தருக. புத்தர் பரிநிர்வாணம் அடைந்த ஆண்டு புத்த வருடம் ஒன்றில் ஆகும். உங்களுக்கு தெரியும், அதாவது புத்தர் பரிநிர்வாணம் அடைந்த ஆண்டே புத்த வருடத்தின் முதலாவது வருடமாக கணிக்கப்படுகின்றது. அடுத்ததாக கிறிஸ்துநாதரின் பிறப்பு, புத்தர் ஞானம் பெற்ற தினத்திலிருந்து, புத்தர் ஞானம் பெற்ற வருடத்திலிருந்து 544வது வருடமே இயேசுநாதர் பிறப்பு இடம்பெற்றது. புத்தர் ஞானம் பெற்ற முதலாவது வருடத்திலிருந்து 544வது வருடமே இயேசுநாதரின் பிறப்பு இடம்பெற்றது என்பதை நாங்கள் தெளிவு கொள்ள வேண்டும். எனவே அது புத்த வருடத்தில் 544 இயேசுநாதரின் பிறப்பு இடம்பெற்றது என்பதை நாங்கள் தெளிவை பெற வேண்டும். அடுத்ததாக மாணவர்களே, நான்காவது வினாவில் முதலாவது வினா, புவியில் உயிர்கள் வாழ்வதற்கு உதவும் காரணிகள் மூன்று தருக. நாங்கள் புவியில் உயிரினங்கள் வாழ்வதற்கு சாதகமான நான்கு காரணிகளை உங்களோடு கலந்துரையாடியிருந்தோம். அதில் முதலாவது காரணி, பூமியில் சுவாசிப்பதற்கு அவசியமான வலியுறுத்தல் முதலாவது காரணி. இரண்டாவது காரணி, புவியில் நீர் காணப்படுதல். மூன்றாவது காரணி, அளவான சூரிய ஒளியுறுத்தல். நான்காவது காரணி பிள்ளைகள், மண் காணப்படுதல். பூமியில் உயிர்கள் வாழ்வதற்கு உதவும் மூன்று காரணிகளை தருக என்று உங்களுக்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே நாங்கள் நான்கு காரணிகளை உங்களோடு குறிப்பிட்டு ஏற்கனவே கலந்துரையாடியிருந்தோம். எனவே மாணவர்களை, நீங்கள் இவற்றை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அடுத்ததாக மாணவர்களே, புவியின் தோற்றம் பற்றி கூறப்படும் கருதுகோளை தருக. புவி எவ்வாறு தோன்றியது என்று நாங்கள் உங்களோடு கலந்துரையாடியிருந்தோம். புவி இவ்வாறு தோன்றியது என்று நாங்கள் உங்களோடு கலந்துரையாடியிருந்தோம். எனவே அந்த கருதுகோளை தொடர்பாக இங்கு வினவப்பட்டுள்ளது. விண்ணிலிருந்த தூசி படலத்தில் இருந்து புவி தோன்றியது என்று பொதுவாக நம்பப்படுகின்றது. இதுவே புவி பற்றிய கருதுகோள். விண்ணிலிருந்த தூசி படலத்தில் இருந்தே புவி தோன்றியது என்று பொதுவாக நம்பப்படுகின்றது. அடுத்ததாக, நீரிலும் நிலத்திலும் முதல் தோன்றிய உயிரினங்கள் மூன்றினை குறிப்பிடுக. நீரிலும் நிலத்திலும் முதல் தோன்றிய உயிரினங்கள் மூன்றினை குறிப்பிடுக. அதில் முதலாவது ப்ரோகாரியோட் பாக்டீரியா, இது முதலாவது, அதாவது நீரில் தோன்றிய உயிரினம். அடுத்ததாக ஒபபேனியா, இது இரண்டாவதாக
கனடாவில் கடலுக்கடியில் நீரில் கண்டுபிடிக்கப்பட்ட உயிரினம். மூன்றாவதாக, நிலத்தில் தோன்றிய முதலாவது உயிரினம் மர அட்டை. எனவே நீரிலும் நிலத்திலும் முதலில் தோன்றிய உயிரினங்கள் மூன்றினை குறிப்பிடுக எனும் பொழுது நீங்கள் இந்த மூன்று விடைகளை நீங்கள் குறிப்பிடலாம். அடுத்ததாக மாணவர்களே, மானிட பரிணாமம் என்றால் என்ன? சிம்பான்சிகளின் மாற்றங்கள் ஏற்பட்டு மனிதனாக மாறிய செயன்முறையே மானிட பரிணாமம் எனப்படும். மானிட பரிணாமம் என்பது சிம்பான்சிகளின் மாற்றங்கள் ஏற்பட்டு மனிதனாக மாறிய அந்த செயன்முறையை தான் பிள்ளைகள் நாங்கள் என்னென்று குறிப்பிடுவோம், அதாவது மானிட பரிணாமம் என்று நாங்கள் குறிப்பிடுவோம். அடுத்ததாக மாணவர்களே, மனிதன் கல்லாயுதங்களை பயன்படுத்திய வரலாற்றை பற்றி இரண்டு விடயங்களை குறிப்பிடுக. மனிதன் கல்லாயுதங்களை பயன்படுத்திய வரலாற்றை பற்றி இரண்டு விடயங்களை குறிப்பிடுக. இதில் ஒரு கல்லால் மற்றொரு கல்லை உடைத்து கூர்மையான ஆயுதங்களை செய்ய மனிதன் அறிந்து கொண்டான். அதாவது கல்லாயுதங்களை பயன்படுத்திய வரலாற்றில் முதலாவது விடயமாகும். இவ்வாறான முயற்சியில் ஈடுபட்ட மனிதன் நாங்கள் ஹோமோ எபிலஸ் மனிதன் என்று சொல்கிறோம். எனவே கல்லாயுதங்களை பயன்படுத்திய வரலாற்றை பற்றிய இரண்டு விடயங்களை நாங்கள் உங்களுக்கு இங்கு தந்திருக்கின்றோம். அடுத்ததாக மாணவர்களே, நெருப்பை கண்டுபிடித்ததனால் அவன் எவ்வாறான பயன்களை பெற்றுக்கொண்டான்? முதலாவதாக உணவை பதப்படுத்துதல் உங்களுக்கு தெரியும். விலங்குகளை வேட்டையாடி அப்படியே உண்டான். அவன் சமீபாட்டு கோளாறு காரணமாக சில வேளைகளில் மரணித்ததும் உண்டு. பிற்பட்ட காலப்பகுதியில் நெருப்பை கண்டுபிடித்து உணவை பதப்படுத்தி அவன் உண்ணத் தொடங்கினான். அடுத்ததாக உணவு சமீபாடு அடைவதற்கும், அப்போது நெருப்பில் உணவை பதப்படுத்தி உண்ணத் தொடங்கியதும் உணவு சமீபாடு அடைய தொடங்கியது. அடுத்ததாக மூன்றாவதாக குளிரை குறைப்பதற்கும், குளிர்காலங்களில் அந்த குளிரை குறைப்பதற்கு நெருப்பை அவன் பயன்படுத்தி கொண்டான். நான்காவதாக இரவில் வெளிச்சத்தை பெறுவதற்கு. எனவே நெருப்பை கண்டுபிடித்ததனால் மனிதன் அடைந்த பயன்களில் அடுத்ததாக விலங்குகளை விரட்ட அவன் நெருப்பை பயன்படுத்தி கொண்டான். எனவே நெருப்பை கண்டுபிடித்ததனால் மனிதன் அடைந்த பயன்கள் இரண்டு உங்களிடம் வினவப்பட்டுள்ளது. நாங்கள் ஐந்து விடயங்களை உங்களோடு நாங்கள் இங்கு கலந்துரையாடியிருக்கின்றோம். அடுத்ததாக மாணவர்களே, ஆறாவது வினாவின் முதலாவது வினாவை நாங்கள் பார்க்கும் பொழுது, மனிதன் அடைந்த கலாச்சார வளர்ச்சியை எவ்வாறு கட்டங்களாக வகைப்படுத்தலாம்? மனிதனது சிந்திக்கும் திறன் வளர்ச்சி அடைந்ததன் காரணமாக அவனிடத்தில் கலாச்சார மாற்றம் ஏற்பட்டது என்று பார்த்தோம். இந்த கலாச்சார மாற்றமானது மனித நாகரிக முன்னேற்றத்துக்கு வழிவகுத்தது. இவ்வாறான முன்னேற்றகரமான அந்த நாகரிக கட்டத்தை நாங்கள் மூன்று வகையாக பிரித்தோம். முதலாவதாக பழைய கற்காலம், இரண்டாவதாக இடைக்கற்காலம், மூன்றாவதாக புதிய கற்காலம். ஆம் மாணவர்களே, மனிதன் அடைந்த கலாச்சார வளர்ச்சியை நாங்கள் எவ்வாறு கட்டங்களாக வகைப்படுத்தலாம்? இந்த மூன்று கட்டங்களை நீங்கள் குறிப்பிட வேண்டும். அடுத்ததாக இடைக்கற்காலத்தில் மனிதன் அடைந்த முன்னேற்றங்களை தருக. அதில் வில்லம்பு என்பவற்றை பயன்படுத்தி வேட்டையாட தொடங்கியமை அவனிடத்தில் ஏற்பட்ட முதலாவது முன்னேற்றமாகும். அதற்கு முன்பு பழைய கற்காலத்தில் உங்களுக்கு தெரியும், கூரான கல்லாயுதங்களையே அவன் அதிகமாக வேட்டையாடுவதற்கு பயன்படுத்தியிருந்தான். அடுத்ததாக ஒரே இடத்தில் வாழ்வதற்கு இந்த காலத்தில் அவன் பழகி கொண்டான். மரங்களாலும் தடிகளாலும் இலை குலைகளாலும் குடிசை அமைப்பிலான சிறிய வீடுகளை அவன் அமைத்து கொண்டான். அடுத்ததாக பல நிறங்களை பயன்படுத்தி கற்பாறைகளில் சித்திரங்களை வரைந்தான். இவ்வாறான சித்திரங்கள் இந்தியாவில் கற்பாறைகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான காட்சிகளை நாங்கள் உங்களுக்கு ஏற்கனவே காட்சிப்படுத்தியிருந்தோம். அடுத்ததாக மாணவர்களே, பழைய கற்காலத்தையும் புதிய கற்காலத்தையும் பின்வரும் தலைப்புகளின் கீழ் ஒப்பிடுக. பழைய கற்காலம், அதாவது வசிப்பிடம் தொடர்பாக நாங்கள் ஒப்பிடும் பொழுது பழைய கற்காலத்தில் மரப்பொந்துகள் ஆரம்பத்திலும், அடுத்ததாக பழைய கற்காலத்தின் இறுதி குகைகள் அவனது வாழ்விடங்களாக பயன்படுத்தப்பட்டன.
ஆனால் புதிய கட்காலத்தில் வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டன. இடை கட்காலத்தில் குடிசை வீடுகள் அமைக்கப்பட்டு புதிய கட்காலத்தில் வீடுகள் நிர்மாணிக்கும் அளவுக்கு அவன் திறன் பெற்றவனாக இருந்தான். அடுத்ததாக தொழில். தொழில் பழைய கட்காலத்தில் எவ்வாறு இருந்தது, புதிய கட்காலத்தில் எவ்வாறு அது மாற்றமடைந்தது என்று நாங்கள் பார்க்க. பழைய கட்காலத்தில் அவனது பிரதான தொழிலாக இருந்தது பிள்ளைகள் வேட்டையாடுதல். பழைய கட்காலத்தில் அவனது பிரதான தொழிலாக இருந்தது வேட்டையாடுதல். அது புதிய கட்காலத்தில் விவசாயம் செய்ய தொடங்கினான். புதிய கட்காலத்தில் விவசாயம் செய்ய தொடங்கியதோடு தேவையான தனக்கு தேவையான தானியங்களை பயிர் செய்து கொண்டான். நமக்கு தேவையான மந்தைகளை தம்மோடு வளர்த்து கொண்டான். இவ்வாறு விவசாயம் செய்ய பழகிக்கொண்டான். எனவே தொழிலில் பழைய கட்காலத்தில் இவ்வாறு இருந்தது, புதிய கட்காலத்தில் அது இவ்வாறு மாற்றம் அடைந்தது என்பதை நாங்கள் தெளிவை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக சூழல் வேறுபாடுகளுக்கு அமைய ஹோமோசேபிய மனிதனின் நான்கு இனங்களாக பிரிக்கப்பட்டுள்ளான். அந்த நான்கு இனங்களையும் தருக. கோக்கோசோயிட், நீக்ரோயிட், அடுத்ததாக ஓஸ்டலோயிட், நான்காவதாக மொங்கலோயிட். இந்த நான்கு இனங்களும் ஹோமோசேபிய மனிதனின் நான்கு பிரிவுகளாகும். அடுத்ததாக மாணவர்களே, அருகில் ஒரு படம் தரப்பட்டிருக்கின்றது. அருகிலுள்ள படத்தில் உள்ள பக்டீரியாவின் பெயர் யாது? உங்களுக்கு தெரியும், ப்ரோகோயிட் பக்டீரியா. இந்த பக்டீரியா இன்றைக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன் தோன்றியது? 2500 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அடுத்ததாக ஒரு படம் உங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அருகில் படத்தில் உள்ள உயிரினத்தின் பெயர் யாது? 5 கண்களை உடைய ஒபபீனியா என்ற உயிரினமே இங்கு படத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த உயிரினம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நாடு கனடா. அடுத்ததாக மாணவர்களே, இந்த படத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த கருவியின் பெயர் யாது, இந்த கருவியை உருவாக்கியவர் யார், இந்த கருவியின் பெயர் ஊதுகுழல், இந்த கருவியை உருவாக்கியவர் ஹோமோசேபிய மனித இனத்தை சேர்ந்தவர்கள். அடுத்ததாக மாணவர்களே, இங்கு ஒரு படம் தரப்பட்டிருக்கின்றது. இந்த படம் தொடர்பாக அருகிலுள்ள படத்தில் காட்டப்படுவது அடுத்ததாக இரண்டாவது வினாவாக வினவப்படுகின்றது. முதன் முதலில் மனிதன் மரண சடங்குகளை எந்த காலத்தில் நடத்தினான்? அருகிலுள்ள படத்தில் காட்டப்படுகின்ற விடயம் மரண சடங்கு. மரண சடங்குகளை முதன் முதலாக அவன் கற்றுக்கொண்டது பழைய கட்காலத்தில். அடுத்ததாக மாணவர்களே, இங்கு உங்களுக்கு ஒரு படம் தரப்பட்டிருக்கின்றது. இந்த படம் தொடர்பாக இந்த குடிசை எந்த கட்காலத்திற்கு உரியதென்று வினவப்பட்டுள்ளது. ஆம் மாணவர்களே, உங்களுக்கு தெரியும், மரப்பொந்துகளிலும் குகைகளிலும் வாழ பழகி கொண்ட மனிதன் அடுத்ததாக இடை கட்காலத்தில் இலை குலைகளாலும் தடிகளையும் வைத்து வீடுகளை அமைக்க பழகி கொண்டான். இடை கட்காலத்துக்குரியது என்று நாங்கள் இதற்கு விடையளிக்க வேண்டும். அடுத்ததாக மாணவர்களே, மண்டையோடு உங்களுக்கு தரப்பட்டுள்ளது. இந்த மண்டையோடு தொடர்பாக இந்த மண்டையற்றுக்குரிய மனித பரிணாம கற்றம் எது என வினவப்பட்டுள்ளது. இதற்கு ஆஸ்ட்ரலோபிதிகஸ் மனித இனத்தின் மண்டையோடு இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்ததாக மாணவர்களே, அருகிலுள்ள படம் தொடர்பாக வினவப்பட்டுள்ளது. சோளம் முதலில் எங்கு பயிரிடப்பட்டது, இன்றைக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு பயிரிடப்பட்டது? மத்திய மெக்சிகோவில் சோளம் முதன் முதலில் பயிரிடப்பட்டது. இது இன்றைக்கு 5000 ஆண்டுகளுக்கு முன் பயிரிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக மாணவர்களே, கோதுமை முதன் முதலில் எங்கு பயிரிடப்பட்டது, இன்றைக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு பயிரிடப்பட்டது? மத்திய தரை கடலுக்கு அருகில் சோளம் முதன் முதலில் பயிரிடப்பட்டது. இன்றைக்கு 11000 ஆண்டுகளுக்கு முன் இது பயிரிடப்பட்டது. அடுத்ததாக மாணவர்களே, நெல் முதன் முதலில் எங்கு பயிரிடப்பட்டது, சீனாவில் முதன் முதலில் பயிரிடப்பட்டது. இன்றைக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு அது பயிரிடப்பட்டது? இன்றைக்கு 9000 ஆண்டுகளுக்கு முன்பு நெல் சீனாவில் பயிரிடப்பட்டது. ஆம் மாணவர்களே, இங்கு ஒரு படம் தரப்பட்டிருக்கின்றது. முதன் முறையாக கிராமங்கள் எப்போது தோற்றம் பெற்றன? கிராமத்தின் ஒரு மாதிரி படம் தரப்பட்டுள்ளது. முதலாக கிராமங்கள் எப்போது தோற்றம் பெற்றன? கிமு 6000 ஆண்டுகளுக்கு முன் கிராமங்கள் தோற்றம் பெற்றன. ஆம் மாணவர்களே, சுமார் இதுவரை ஒரு மணித்தியால காலமாக நாங்கள் கடந்த வாரங்களில் உங்களோடு கலந்துரையாடிய 6ஆம் தரத்தின் முதலாவது பாட அலகும் 2வது பாட அலகு தொடர்பான விடயங்களை நாங்கள் உங்களோடு கலந்துரையாடி இருந்தோம்.
இன்றைய தினத்தில் சுமார் ஒரு மணித்தியால காலமாக அந்த பாட அலகுகள் தொடர்பாக உங்களுக்கு வரக்கூடிய வினாக்கள் மாதிரி வினாக்களை நாங்கள் உங்களோடு கலந்துரையாடி இருந்தோம். எனவே அன்பான மாணவர்களே, இந்த ஒரு மணித்தியால காலமாக நீங்கள் இந்த வினாக்கள் தொடர்பான பூரண அடைவு மட்டத்தை அடைந்திருப்பீர்கள் என நாங்கள் நினைக்கின்றோம். எனவே மாணவர்களே, இந்த காணொளி பயனுள்ள வகையில் உங்களுக்கு அமைந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். எனவே இந்த காணொளியை மீண்டும் நீங்கள் பார்க்க விரும்பினால், இது தொடர்பான மேலதிக விளக்கத்தை நீங்கள் பெற விரும்பினால், தேசிய கல்வி நிர்வாகத்தின் யூடியூப் தளமான சேனல் என்ஐஇ என்ற யூடியூப் தளத்துக்கு சென்று நீங்கள் இந்த காணொளியை நீங்கள் பார்வையிட முடியும். இதுபோல மேலும் பல பாடங்களுக்கான காணொளிகள் அதில் பதிவிடப்பட்டுள்ளது. எனவே இந்த காணொளிகளை பார்த்து நீங்கள் நன்மையடைவீர்கள் என எதிர்பார்க்கின்றோம். மேலும் இதுபோன்ற மற்றொரு குருகுலம் நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.